பித்திருவோன்யேஷ்வவிசார்யதூர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தமனஞ்சலப்யம் லக்ஷ்மீநிருஸிம்மம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணாய பரமாத்மனி நம. தேவவிரதன் சந்தனு மகாராஜாவுக்கும் சத்யவதி தேவிக்கும் கல்யாணம் செய்து வைப்பதற்காக தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரம்மமாகவே இருப்பேன் என்று செம்படவ அரசனிடம் சத்தியம் செய்து கொடுத்து விடுகின்றான். அதன் பிறகு சந்தனு மகாராஜாவுக்கும் சத்யவதிக்கும் திருமணம் நடைபெறுகின்றது. மிகவும் மகிழ்ச்சியுடன் சந்தனு மகாராஜனும் சத்யவதி தேவியும் இல்லறம் நடத்துகின்றார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு சித்ராங்கதன் விசித்திரவீரியன் என்று இரண்டு புதல்வர்கள் பிறக்கின்றார்கள். தேவவிரதன் அதாவது பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய தம்பிகளான சித்ராங்கதனையும் விசித்திரவீரியனையும் பல கலைகளில் வல்லவராக வளர்க்கின்றார். விற்பயிற்சி, வாட்பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இன்னும் பல பல வீரக்கலைகள், ஆயகலைகள் 64 நன்றாக பயிற்றுவிக்கின்றார். இருவரும் வீராதி வீரர்களாக வாலிபர்களாக வலம் வருகின்றார்கள் சித்ராங்கதனும் விசித்திரவீரியனும். சித்ராங்கதனுக்கு ராஜ்யாபிஷேகத்தை செய்து வைக்கின்றார்கள். சந்தனு மகாராஜா வானப்பிரஸ்தம் சென்று விடுகின்றார். சித்ராங்கதனும் நன்றாக பீஷ்மரின் ஆலோசனையை கேட்டுக்கொண்டு ராஜ்யத்தை பரிபாலித்து வருகின்றார். ஒரு சமயம் ஒரு கந்தர்வனுக்கும் சித்ராங்கதனுக்கும் சண்டை ஏற்படுகின்றது. அந்த போரில் சித்ராங்கதன் கந்தர்வனால் கொல்லப்படுகின்றான். நாடு அரசனை இழந்து தவிக்கின்றது. அனைவரும் சொல்லொன்னா துயரத்தில் மூழ்குகின்றனர். பீஷ்மாச்சாரியர் ஒருவாறு சமாளித்து கொண்டு விசித்திரவீரியனுக்கு ராஜாபிஷேகம் செய்து வைக்கின்றார். ராஜ்யத்தை முடிசூட்டி வைக்கின்றார் விசித்திரவீரியனுக்கு. அவனுக்கு திருமணமும் செய்து வைக்க வேண்டும் என்று வரம் தேடிக்கொண்டிருக்கின்றார் பீஷ்மர். அச்சமயத்தில் காசிராஜனின் பெண்களுக்கு சுயம்பரம் நடக்கின்றது என்கின்ற ஒரு விஷயம் பீஷ்மாச்சாரியருக்கு தெரிய வருகின்றது. காசிராஜனின் பெண்கள் மிகுந்த அழகுடையவர்கள், குணவதிகள். அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்பது அவர்களின் பெயர். இந்த மூவரையும் எப்படியேனும் விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று காசிராஜனின் சுயம்பரத்திற்கு பீஷ்மர் செல்லுகின்றார். பீஷ்மர் வருகின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அங்கு வந்திருந்த அனைத்து அரசர்களும் உள்ளுக்குள் நடுங்குகின்றனர். ஆனால் வெளியில் மிகுந்த வீரத்தினை காட்டுகின்றனர், கேலி பேசுகின்றனர். இந்த தள்ளாத வயதில் இந்த ஆசை, அதாவது இந்த மூன்று பெண்களின் சுயம்பரத்தில் கலந்து கொண்டு அவர்களை அடைந்து விட வேண்டும் என்கின்ற ஆசை இந்த கிழட்டு பீஷ்மருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இது என்ன அநியாயமான ஒரு எண்ணம்! இந்த வயதில் இவருக்கு இந்த எண்ணம் வருவது முறையா? இவருடைய தகப்பனாருக்காக இவர் கடைசி வரையும் பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடித்து கல்யாணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வருவேன் என்று சபதம் செய்தாரே, அதெல்லாம் வெறும் புரட்டுதானோ என்று புறம்பேசிக்கொள்கின்றனர். அனைத்தும் பீஷ்மரின் காதில் விழுகின்றது. அதற்கு ஏற்றார் போன்றே சுயம்பரத்தில் பீஷ்மரை கேலிப்பார்வையுடன், கேலிச்சிரிப்புடன் இந்த மூன்று பெண்களும் கடந்து சென்று விடுகின்றனர்.
நெருப்பில் நெய்யை ஊற்றியது போன்று பீஷ்மாச்சாரியரின் கோபம் பெரும் காட்டுத் தீயாக கிளர்ந்தெழுகின்றது. அனைத்து மன்னர்களையும் போரிட அழைக்கின்றார். ஒருவரேனும் உங்கள் பிள்ளை என்ற ஒரு நிலையில் இருந்தால் என்னுடன் யுத்தம் செய்து இந்த பெண்களை அடையுங்கள் பார்க்கலாம் என்று சிங்கம் கர்ஜிப்பது போன்று கர்ஜிக்கின்றார். அனைவரும் ஒன்றாக திரண்டு பீஷ்மருடன் போர் புரிய வருகின்றார்கள். அது சூரியனை நோக்கி வரும் விட்டில் பூச்சிகளைப் போன்று ஒரு தோற்றத்தினை எல்லோருக்கும் ஏற்படுத்துகின்றது. பீஷ்மாச்சாரியரிடம் அனைவரும் தோற்று புறமிதுகிட்டு ஓடுகின்றார்கள். பீஷ்மர் வலுக்கட்டாயமாக அம்பை, அம்பிகை, அம்பாலிகை இந்த மூன்று பெண்களையும் தன்னுடைய தேரில் ஏற்றிக்கொண்டு அஸ்தினாபுரத்திற்கு வருகின்றார். அஸ்தினாபுரத்திற்கு வந்து மூவரையும் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடுகள் செய்யும் சமயத்தில் இந்த மூன்று பெண்களில் ஒருவரான அம்பை பீஷ்மரிடம் வந்து, நான் ஏற்கனவே சௌபல தேசத்து அரசன், அந்த அரசனை என் மனதில் கணவனாக வைத்து விட்டேன். அவன் பெயர் சால்வன். ஆகவே வேறொருவனை மனதில் வரித்த என்னை நீங்கள் அவனிடமே சேர்ப்பிக்க வேண்டும் என்று முறையிடுகின்றாள். பீஷ்மரும், நீ சால்வனிடமே சென்று சேர்ந்து திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழ் என்று கூறி அனுப்பிவிடுகின்றனர். பீஷ்மர், விசித்திர வீரன் இருவரும் சால்வனின் அரசவைக்கு வருகின்றாள் அம்பை. பீஷ்மரும் விசித்திர வீரியனும் என்னுடைய எண்ணத்தை அறிந்து உன்னை என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு பணித்து அனுப்பிவிட்டார்கள், என்னை ஏற்றுக்கொள் என்று கூறுகின்றாள். சால்வன், அதற்கு ஒருக்காலும் நான் அந்த தவறினை செய்ய மாட்டேன். பீஷ்மர் என்னை போரில் ஜெயித்து உன்னை வலுக்கட்டாயமாக சிறையெடுத்து சென்று விசித்திர வீரியனுக்கு மணமுடித்து வைப்பதற்காக அவருடைய அரசவைக்கு அழைத்து சென்றார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த உன்னை நான் மீண்டும் திருமணம் செய்து கொள்வது தர்மசாஸ்திர விரோதமாகும். ஆகவே நீ பீஷ்மரிடமே மறுபடியும் சென்று அவர் சொற்படி நடந்து கொள்வாயாக என்று கூறி சால்வன் அம்பையை பீஷ்மாச்சாரியரிடம் அனுப்பிவிடுகின்றான். பீஷ்மரும் தன்னிடம் வந்த அம்பையை விசித்திர வீரியனிடம் அடித்துச் சென்று, இனி இவளை நீ திருமணம் செய்து கொள்வதில் ஒரு தடையும் இல்லையே, சால்வன் இவளை துறந்து விட்டான், ஆகவே நீ இவளை திருமணம் செய்து கொள்வாயாக என்று கூறுகின்றார். அதற்கு விசித்திர வீரியன், அண்ணா, தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. அனைத்து சாஸ்திரங்களையும் கசடரக் கற்றுத் தேர்ந்த உங்களுக்கு நான் என்ன எடுத்து கூறுவது? தர்மம் தெரியாதவரா நீங்கள்? வேறொருவனை மனத்தால் வரித்த பெண்ணை நான் எப்படி அடைவேன்? அது சாஸ்திர விரோதமாகவன்றோ இருப்பது இருக்கின்றது இருக்கக்கூடும். ஆகவே நான் அந்த இழிவான செயலில் ஈடுபட மாட்டேன் என்று கூறிவிடுகின்றான். விசித்திர வீரியனின் கூற்றை கேட்ட அம்பை பீஷ்மாச்சாரியரை மிகவும் வற்புறுத்துகின்றாள். நீர்தானே என்னை யுத்தத்தில் ஜெயித்து கொண்டு வந்து விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தீர். ஆகவே நீரே என்னை திருமணம் செய்து கொள்ளும், என்னை நிர்கதியாக விட்டுவிட வேண்டாம் என்று கூறுகின்றாள். பீஷ்மர் தன்னுடைய சபதத்தை அம்பையிடம் எடுத்து கூறி, நீ மீண்டும் சால்வனை சென்று கேட்டுக்கொள், திருமணம் செய்து கொள்வான், அங்கேயே சுகமாக இரு என்று கூறிவிடுகின்றார். அம்பை சால்வ மகாராதனை நோக்கி சென்று அவரிடம் தன்னுடைய நிலையை எடுத்துச் சொல்கின்றால், எப்பொழுது நீ பிறரால் வெல்லப்பட்டு எடுத்து கொண்டு செல்லப்பட்டாயோ அன்றே உன்னை நான் துறந்து விட்டேன். உனக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. ஆகவே நீ என்னை விட்டு அகன்றுவிடு என்று சால்வனும் கூறிவிடுகின்றான். பீஷ்மரிடம் வருகின்றாள். பீஷ்மரை பல முறை நிர்பந்திக்கின்றாள். பீஷ்மர் மனம் இறங்கவே இல்லை. அவருடைய கிரகத்தில் பல வருடங்கள் அம்பை வசிக்கின்றாள். பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய எண்ண கருத்திலிருந்து சிறிதும் பிறழ்ச்சியடையாது அம்பையை அங்கீகரிக்கவில்லை. மீண்டும் சால்வரிடம் செய்கின்றாள். மீண்டும் பீஷ்மரிடம் வருகின்றாள். இவ்வாறாக பல வருடங்கள் சென்றுவிட்டன. 6 வருடங்கள் அம்பை பீஷ்மரிடமும் சால்வனிடமும் அலைக்கழிக்கப்படுகின்றாள். மிகுந்த வேதனையை அடைகின்றாள்.
பீஷ்மரிடம் அவளுக்கு அடங்காத ஆத்திரம் பகை உணர்ச்சி உண்டாகின்றது. ஒரு சமயம் அம்பை காட்டிற்கு சென்று முருகனை நோக்கி கடுந்தவம் செய்கின்றாள். சண்முகப் பெருமானும் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். எனக்கு பீஷ்மரின் அழிவுதான் வரமாக வேண்டும், அவர் அழிய வேண்டும். பீஷ்மரின் அழிவு என்னுடைய மனத்தை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும், அதற்கு நீர் எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சண்முகனிடம் கூறுகின்றாள். சண்முகப் பெருமானும் ஒரு வாடாத மலர் மாலையை அம்பையிடம் அளித்து, இதை எவன் அணிந்து கொள்கின்றானோ அவன் பீஷ்மரின் ஜன்ம சத்ரு, அவனால் பீஷ்மனுக்கு மரணமுண்டாகும், கலங்காதே என்று கூறி மறைந்து விடுகின்றான். அம்பையும் பல தேசத்து அரசர்களிடம் சென்று இந்த மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மரை வெற்றி கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். ஒருவருக்கும் மனத்துணிவு வரையவில்லை பீஷ்மரை எதிரியாக பாவிப்பதற்கு. அவர் முன் காற்றில் அடித்து செல்லப்படும் சருகுகள் போன்ற நிலைதான் தங்களுக்கு என்று ஒருவரும் அம்பையின் கூற்றை ஏற்கவில்லை. ஆகையால் மனம் கலங்குகின்றாள் அம்பை. கடைசியாக துருபத மகாராஜனின் அரண்மனைக்கு வந்து அவனை இந்த மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மனை வெற்றி கொள்ளுங்கள் என்று கூறுகின்றாள். அவன் மிகுந்த பயத்துடன் மறுத்து விடுகின்றான். ஆகவே அம்பையானவள் அந்த மாலையை துருபத மகாராஜனின் கோட்டையின் கதவில் மாட்டிவிட்டு சென்று விடுகின்றாள். நேராக பரசுராவரிடம் வருகின்றாள். வென்றிமாம் அழுவேந்தி முன் மண்மிசை மன்னரை மூவழுகால் கொன்ற தேவனான எம்பெருவான் பரசுராமனின் திருவடியை பணிகின்றாள் அம்பை. குழந்தாய், எங்கு வந்தாய்? உன்னை நான் அறிவேன். நீ மிகுந்த மனவேதனையுடன் இருக்கின்றாய் என்பதையும் நான் அறிவேன். உன்னை நான் சால்வரிடம் அழைத்து சென்று அவனை உன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியாக சொல்லுகின்றேன். என்னுடைய வாக்கை அவன் ஒரு காலம் தட்டமாட்டான். என்ன, நீ சால்வனை திருமணம் செய்து கொள்கின்றாயா என்று கேட்கின்றார் எம்பெருமான் பரசுராமன். பிரபோ, ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண அவதாரமான தேவரீரின் வாக்கினை நான் மறுப்பதற்காக என்னை மன்னியுங்கள். எனக்கு சால்வன் வேண்டாம். என்னுடைய மன துயராகிய ஆறாத புண்ணுக்கு மருந்துதான் வேண்டும். அதை தேவருதான் என் மனப்புண்ணிற்கு அடிக்க வேண்டும். நீர் பீஷ்மருடன் யுத்தம் செய்து அவரை கொல்ல வேண்டும். அதுதான் உம்மிடமிருந்து நான் கோரும் வரம் என்று அம்பை பரசுராமரை வேண்டுகின்றாள். பரசுராமரும் மிகுந்த ஆரவாரத்துடன் பீஷ்மாச்சாரியருடன் யுத்தம் புரிகின்றார். இருவரும் சமமான ஜிதேந்திரியர்கள், பெரும் வீரர்கள். இரண்டு மலைகள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றார் போன்று பரசுராமரும் பீஷ்மரும் யுத்தம் செய்கின்றார்கள். பலவிதமான திவ்ய அஸ்திரங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. போரில் மிகுந்த பயம் ஏற்படுகின்றனர். அனைவரும் மிகுந்த பயத்துடன் கலங்குகின்றனர். கடைசியில் பரசுராமர் பீஷ்மாச்சாரியரிடம் தன்னுடைய வெற்றி இழப்பினை ஒப்புக்கொண்டு அம்பையுடன் வருகின்றார். பெண்ணே, உனக்காக நான் யுத்தம் செய்து என்னுடைய கடமையை முடித்து விட்டேன். ஆகவே வீராதி வீரரான பீஷ்மரை நீ இனி சரணடைவாயாக. அவர் சொற்படி நடந்து உன்னை நீ காத்து கொள்வாயாக. இதுவே நான் உனக்கு செய்யும் உபதேசம் என்று சென்று விடுகின்றார். அம்பை மிகுந்த மனத்துயருக்கு உள்ளாகின்றாள். மீண்டும் காட்டிற்கு சென்று தபஸ் செய்கின்றாள். பரமசிவனாரை நோக்கி, பரமசிவனும் அம்பையின் முன் தோன்றி உனக்கு வேண்டியது என்ன என்று கேட்கின்றார். பீஷ்மர் அழிய வேண்டும், அதுவே என்னுடைய வரம் என்று அம்பை கூறுகின்றாள். நீ மறுபிறப்பினை அடைவாய், அப்பிறப்பில் உன் மூலமாக பீஷ்மர் அழிந்தொழிவார் என்று பரமசிவன் அம்பைக்கு வரமடித்து மறைகின்றாள். அம்பையும் உடனடியாக அச்செயல் நடைபெற வேண்டும் கால தாமதமின்றி என்று சிதையை மூட்டி அதில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்றாள். அம்பையின் மறுபிறப்பாக துருபதராஜனுக்கு அவள் மகளாகத் தோன்றுகின்றாள். வயது வந்ததும் துருபதராஜனின் கோட்டை கதவில் ஏற்கனவே மாட்டியிருந்த மாலையை சண்முகப் பெருமான்
பீஷ்மரின் அழிவிற்காக தன்னிடம் கொடுத்த மாலஜை இளவரசியானவள் துருபத மகாராஜனின் குமாரத்தி அம்பையின் மறுபிறப்பு. அவள் தன்னுடைய கழுத்தில் அந்த மாலையை சூட்டிக்கொள்கின்றாள். எங்கும் ஆரவார சத்தம். துருபத மகாராஜனுக்கோ பெரும் நடுக்கம். நீ பீஷ்மரை கொன்றுவிடுவாய். அந்த காரணம் பீஷ்மருக்கு தெரிந்தால் இந்த நாட்டிற்கே பெரிய இழப்பாக மாறிவிடும். ஆகவே நீ காட்டினை அடைந்துவிடு என்று தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு அந்த ராஜகுமாரியை காட்டிற்கு அனுப்பிவிடுகின்றான். அம்பையின் மறுபிறப்பான அந்த ராஜகுமாரியும் காட்டை அடைந்து தபம்பல புரிந்து தன்னுடைய பெண் தன்மையிலிருந்து ஆண் தன்மையை அடைந்து விடுகின்றாள். அந்த ஆண் பெயர்தான் சிகண்டி. இந்த சிகண்டியை முன்னிறுத்தித்தான் அர்ஜுனன் பீஷ்மாச்சாரியரை சம்ஹாரம் செய்கின்றான். அச்சமயத்தில் பீஷ்மர் தன்னுடைய உடம்பில் தைத்திருக்கும் அம்புகள் ஒவ்வொன்றும் சிகண்டியுடையது அல்ல, இது பெரும் வீரனும் என்னுடைய சிஷ்யனுமான அர்ஜுனனுடைய அம்பு என்று கூறிக்கொண்டே கடத்தில் விழுகின்றார். இவ்வாறு அம்பை பீஷ்மரை பழிவாங்கி தன்னுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்கின்றாள். ஆழ்வாராண்டாள் எம்பெருமானார் தேசிகன் ஸ்ரீமதழகிய சிங்கர் திருபடிகரே சரணம்.